விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு நட்ஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது நட்ஸு வித்து பழம் அப்படின்னு கூட சொல்லலாம், நட்ஸு வித்து காயின்னு கூட சொல்லலாம். ஆனா இது ஒரு வித்தியாசமான நட்ஸுங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த தாவரங்களை வித்தியாசமா சேகரிப்பாங்களே அவங்க தோட்டத்துல மட்டும்தாங்க இருக்கு. மற்றபடி பெருசா வந்து இந்த செடியை பத்தி யாருக்குமே தெரியறது இல்லை. தெரிஞ்சா வாங்கி வளர்ப்பாங்க, ரொம்ப எளிமையா வளர்த்துறலாங்க. ஆனா தெரியாம இருந்தா எப்படி வளர்க்க முடியும்? இந்த வீடியோஸ் மூலமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கட்நட் அப்படின்வாங்க. அதாவது உலக பேச்சு வழக்கில் இந்த கட்நட் அப்படின்னா தான் எல்லாருக்குமே தெரியும். தாவரவியல் ரீதியா பாரிங்டோனியா எடுலிஸ் அப்படின்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசித்திட்டேசி அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. இது வந்து ஒரு பசுமை மாறா தாவரம் தாங்க, எப்பயுமே பசுமையா இருக்கும். இது வந்து நல்லா வளர்ந்துச்சுன்னா 15 மீட்டர் கூட வளரும். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு குட்டை செடின்னு கூட சொல்லலாம். இது எப்படின்னா வாழை மாதிரி இலைகள்லாம் நல்ல பெரிய இலைகளா நல்லா பச்சையா இருக்கும். சென்டர்ல இருந்து அப்படி பூ பூக்கும். அந்த பூவோட ஹைட்டு மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கொத்து பூ ஒரு 3 மீட்டர் வரைக்கும் வளருங்க. அதுல வந்து காய்கள் வந்து கொத்து கொத்தா காய்க்கும். அப்படியே லென்த்தா நீங்க பாக்குறீங்களா அந்த மாதிரி வந்து காய்ச்சிருக்கும். சிவப்பு ஒரு பழுப்பு ஊதா கலர்ல வந்து காய்கள் இருக்கும். நல்ல அடர்பு பழுப்பு கலர்ல இருக்கும்னு வைங்களேன். இந்த காயோட சைஸும் பெரிய சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு காயோட லென்த்தே 10 சென்டிமீட்டர் அளவு கூட வளரும். ஆனாலும் வந்து சின்ன காய்களை தான் வந்து நம்ம கொடுக்கும். அதை நம்ம உரத்தை பொறுத்து எல்லாமே அந்த தட்பவெப்ப நிலைமை இதெல்லாம் பொறுத்து வந்து மாறுபடும். இதுக்கு வந்து சீசன் அப்படின்னு சொன்னாலும் வருஷம் ஃபுல்லாவே சில இடங்கள்ல வந்து கொடுக்குதுங்க. இப்ப நம்ம ஒரு கிளைமேட்டுக்கெல்லாம் வந்து ஒரு தடவை காய்க்கும். அதாவது வருஷம் ஃபுல்லுன்னா ஒரு தடவை காய்ச்சி முடிச்சுட்டு தான் அடுத்த தடவை பூவிடும். நான் வந்து பாத்தீங்கன்னா இதை 2-3 இடங்கள்ல வெவ்வேறு சீசன்ல பாத்துருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்துல, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூன் மாதம் மழைக்காலம் இருக்கு பாத்தீங்களா அந்த சமயங்கள்ல. சோ இதுக்கு வந்து சீசன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்க வேணாம். இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு பசிபிக் அப்படின்னு வாங்க. அதாவது என்னன்னா இந்த பிஜி வானுவட்டு தீவு அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல இருந்துதான் உலகம் எங்க வந்து பரவுச்சு. இது வந்து பெருசா அறியப்படாத ஒரு தாவரம் தாங்க. அங்க இருக்க காட்டு பகுதிகள்ல ஒரு இயற்கையான தாவரம் தான். அந்த அங்க இருக்கிற ஆற்றுப்படிகள், நீர் இருக்கு பகுதிகள், ஒரு குளுமையான பிரதிகள், அந்த மாதிரி பகுதிகளில் இதை பரவலாக பார்க்க முடியும். நல்ல மரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கனமான தண்டு மரங்கள்லாம் கிடையாது. 15 மீட்டர் வளர்ந்தாலும் மெல்லிய தண்டுகள் தான். இப்போ எப்படி நம்ம ஒரு முருங்கை மரம் மாதிரி எளியணும் அப்படின்னா சருன் எரிஞ்சு முடிஞ்சிடும். அதாவது மரம் வந்து கடினத்தன்மை கிடையாது, அதனாலேயே வேற ஒரு இதுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கட்நட்டுக்கு வந்து ஒரு வேறு சில பேர்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கட்நட்டு, பவுநட்டு, எம்எம் ட்ரீ, ஹார்ட் ட்ரீ அப்படின்லாம் நிறையா. அந்த ஹார்ட் ட்ரீ அப்படின்னா கடின ட்ரீ அப்படின்னு சொல்றோம்னா அந்த நட்ஸுக்காக சொல்லுவாங்கங்க. இதை பொதுவாக என்ன பண்ணலாம்னா, இந்த பழம் இருக்குல்ல காய், அதை கடிச்சு சாப்பிட்டாலும் ஒரு சுவையற்றது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதை வந்து சமையலும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை அப்படியும் சாப்பிடலாம். முக்கியமாக உள்ள இருக்க நட்ஸ் இருக்குல்லை உடச்சோம் அப்படின்னா அது 1-3 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நட்ஸ் இருக்கும். அது ஒரு நிலக்கலை சுவையில வந்து இருக்கும். அதை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். மற்றபடி இதோட மருத்துவ ரீதியாக, அதாவது பாரம்பரிய மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினா அதோட பட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேநீர் வச்சு குடிப்பாங்க வயிற்று பிரச்சனைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கருக்கலைப்பு கூட இதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாலாம் நோய்க்கு வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம சில நாடுகளில் பயன்படுத்தினாலும் நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு பழங்களை பற்றியே தெரியறதே அபூர்வமான விஷயம் தானே. இந்த மாதிரி இந்த செடியை வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையாக விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணதில் வளர்த்துறலாங்க. ஒரு மிதமான தண்ணீர் விட்டு ஒரு நல்ல ஆப் என்ன சொல்லுவோன்னா ஒரு நிழலில் வச்சிட்டீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். 3-5 வருஷத்துல வந்து உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். இளம் செடிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட்லயே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சோம்னா பாருங்களேன். இதை வந்து தொட்டில வளர்க்க முடியுமானா, கண்டிப்பா தொட்டில வளர்க்கலாங்க. ஆனா என்னன்னா வளர்ச்சி வந்து பொறுமையா இருக்கும், காய்களோட சைஸும் வந்து ரொம்ப சிறுசா இருக்கும். அதே நீங்க நிலத்துல பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் நிறைய காய்களை வந்து கொடுக்கும். அப்படி சென்டர்ல இருந்து வருங்க. அதுல பூக்களே வந்து நல்லா அழகா இருக்கும், கொத்தா இருக்கும், காய்களும் சூப்பரா இருக்கும். ஒரு சுவையற்ற பலன் கூட சொல்லலாம். இந்த மாதிரி உலகத்துல நம்ம வந்து பதிவு பண்ண எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. சிலதுக்கெல்லாம் நம்மளால வீடியோஸே என்னால எடுக்க முடியல, ஏன்னா நானும் தேடி அலைஞ்சிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேது. வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா பதிவு பண்ணலாம். இந்த பழத்தை பொறுத்தவரை வித்தியாசமான பழத்தை நீங்க கத்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.